வணக்கம். இது பிரவீன் பூர்வார்த்து தமிழ், தேர்ட் பேப்பர். மார்க்கு 20 மார்க்கு, 4 கொடுப்பாங்க, நாம் 2 எழுதணும். ஆழ்வார்கள் பன்னிருவர். வைணவ பெரியார் பலர் தோன்றி திருமாலை இன்பத் தமிழால் இனிது பரவி பாடினர். வைணவ பெரியார்கள் வந்து சைவ பெரியார்கள் சிவனடியார்கள் என்றும், வைணவ பெரியார்கள் வந்து திருமால்கள், வைணவ பெரியார்கள் வந்து திருமாரூர் பாடியவர். இவர்கள் தான் வந்து ஆழ்வார் பன்னிருவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஆழ்வார்கள் எனப்படும் இவர்கள் பன்னிருவர். இவர்களில் பெயர்கள் பார்த்திங்கன்னா, பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருபானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இப்படி 12 பேர். இந்த 12 பேரையும் வைணவ பெரியார் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் தான் திருமாலை நோக்கி பாடியவர்கள். இப்போ ஒவ்வொன்றாக இவர்களை பற்றி படிப்போம். பொய்கையார், இவர் காஞ்சியில் பிறந்தார். இவர் முதல் திருவந்தாதி எனும் நூலை எழுதினார். அடுத்து பூதத்தாழ்வார், இவர் மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் இரண்டாம் திருவந்தாதி எனும் நூலை எழுதியவர். பொய்கையார், பூதத்தாழ்வார். பொய்கையார் வந்து முதல் திருவந்தாதி எழுதினவர், பூதத்தாழ்வார் வந்து இரண்டாம் திருவந்தாதி எழுதினவர். அடுத்தது பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர் திருமையில் பிறந்தவர். திருமலையில் பிறந்தவர். இவர் மூன்றாம் திருவந்தாதி எழுதினவர். இந்த வரிசையாக 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மூவரும் ஒரே இடத்தில் இல்லாமல் பல ஸ்தலங்களுக்கு சென்று வந்தனர். பல திருமால் தலங்களுக்கு சென்று வந்தனர். மூவரும் திருக்கோவிலூரில் ஓரிடத்தில் திருமாலை கண்டு அனுபவித்தனர். இது மூணு பேருமே பல பல இடங்களுக்கு சென்றாலும் கூட மூன்று பேருமே ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அது திருக்கோவிலூர். திருக்கோவிலூரில் ஒரு இடத்தில் திருமாலை கண்டு அனுபவித்தனர். இவர்களுடைய பாடல்களில் அறியும் சிவனும் ஒன்று, அறியும் சிவனும் திருமாலும் சிவனும் ஒன்று என்ற கருத்து தான் அதிகமாக விளங்கும். இந்த மூவரும் முதல் ஆழ்வார் மூவர். இந்த மூவரும் முதல் ஆழ்வார் மூவர் என்று அழைக்கப்படுகிறார். முதல் ஆழ்வார் மூவர் யாரார்னா, பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். நம்ம தலைப்பு கொடுத்து நம்ம எழுதும் போது கூட முதல் ஆழ்வார் மூவர், பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். வரிசையாக முதல் பொய்கையார் காஞ்சியில் பிறந்தார், பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறந்தார், பேயாழ்வார் திருமலையில் பிறந்தார்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, மூணு பேருமே திருவந்தாதி 1, 2, 3 மூணு பேருமே முதலாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் வந்து திருமழிசை எனும் ஊரில் பிறந்தவர். இவர் திருச்சந்தவிருத்தம் நான்முகன் திருவந்தாதி. திருச்சந்தவிருத்தம் நான்முகன் திருவந்தாதி என்ற எழுதினவர். அடுத்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குரூரில் தோன்றியவர். இவருக்கு மாறன், பராங்குசன், கரிமாறன், சடகோபன் என்ற வெவ்வேறு பெயர்களும் உண்டு. இவரால் பாடப்பட்டவை திருவாசிரியம், திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இது எல்லாமே இயற்றியவர் நம்மாழ்வார். இது எல்லாமே எம்பெருமான் மன்னன் எனும் பொருளை கொண்டு உணர்த்தியவர். அடுத்து நாம் பார்க்க போவது மதுரகவி ஆழ்வார். இவர் நம்மாழ்வாரையே தெய்வமென கொண்டு அவரையே பாடி பரவியவர். இவர் பாடிய கண்ணினுன் சிறுதாம்பு என்ற நூல். இவர் மதுரகவி ஆழ்வார். இவர் நம்மாழ்வாரையே தெய்வமென கருதி அவரை நோக்கி பாடினார். அடுத்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் ஒரு சேரமன்னர். இருப்பினும் இவர் திருமால் திருவடிகளின் பெருமைகளை நன்கு தம் பாடல்களில் உணர்த்தியுள்ளார். இவரது பாடல்கள் பெருமாள் திருமொழி எனப்படும் இராமாயண வரலாற்றையும் 10 பாடல்களில் பாடியுள்ளார். இவர் குலசேகர ஆழ்வார். பெரியாழ்வார்,
இவர் பாண்டி நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றியவர். இவரது இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பதாகும். விஷ்ணு சித்தருங்கிறது இவருடைய இயற்பெயர். பல்லாண்டு, திருமொழி முதலியன இவரால் இயற்றப்பட்டது. இவரது பட்டப்பெயர் பட்டர் பிரான். அடுத்து ஆண்டாள். இவர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு திருமகள். இவரும் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவராவார். இவர் சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் திருப்பெயர் கொண்டவர். இவர் கண்ணனையே தனது கணவராக கொண்டவர். இவர் இயற்றிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. தொண்டரடி பொடியாழ்வார். இவரது இயற்பெயர் விப்ரநாராயணர் அப்படிங்கிறது தொண்டரடி பொடியாழ்வாருடைய இயற்பெயர். இவர் சோழ நாட்டில் திருமண்டங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி என்பனவாகும். இவர் இறைவனை எங்கும் நிறைந்தவன் என்று கருத்தை கொண்டு பாடியிருக்கிறார். திருப்பாணாழ்வார். இவர் பாணர் குலத்தவர். இவரது பிறந்த ஊர் வந்து உறையூர். இவர் இயற்றிய அமலநாதிய பிரான் என்னும் நூலில் கண்ணனது மெய்யழகை விவரித்துள்ளார். அடுத்து திருமங்கையாழ்வார். இவர் சோழ நாட்டில் திருக்குறையானது என்னும் இடத்தில் பிறந்தார். திருமங்கையாழ்வார் சோழ நாட்டில் திருக்குறையனூர் என்னும் இடத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் நீலன். இவரது நூல்கள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டவம், திரு நெடுந்தாண்டகம், திருவெழு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்பனது திருமங்கையாழ்வாருடைய நூல்களாகும். இப்படி பன்னிருவர், 12 ஆழ்வார்கள் திருமாலை நோக்கி பாடியவர்கள். அவர்களை நாம் பின்பற்றி, அவரது வழியில் பின்பற்றி நாமும் அவரது பாடல்களுக்கு போற்றி திருமாலை வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.